பாருங்க, நம்ம ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கோம். பீன்ஸை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், பீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கலாம். 100 கிராம் பீன்ஸ் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பீன்ஸை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு பெரிய வெங்காயம் ஒன்று, அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில அதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது தேவையான உப்பு. இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்துட்டோம். இது வந்து இப்போ சின்ன சின்ன உண்டியாக ஊட்டிக்கலாம். நம்ம வடைக்கு தகுந்த மாதிரி ஊட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்குது. நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஊட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம வடைக்கு வந்து நல்லா ஊற்றிட்டேன். பாருங்கள், நம்ம ஒரு 100 கிராமில் நமக்கு ஒரு 9 வடை வந்துருக்குது. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெயில் தட்டி போடலாம். லேசாக கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு லேசாக உள்ளங்களை வச்சு இந்த மாதிரி லேசாக நமக்கு போதும். பாருங்கள், இந்தளவு நமக்கு நான் போதும். நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்க, நம்ம பீன்ஸ் வடிக்க எல்லாம் தட்டி போட்டோம். இப்போ வந்து வேகட்டும். லேசாக திருப்பி போடுங்க. பாருங்க, நம்ம வடையை வந்து அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா வேகும். 2 பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறம் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பீன்ஸ் வடை வந்து பொன்னிறம் வந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளை சுவையான பீன்ஸ் வடை ரெடி ஆச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பீன்ஸ் வடை ரெடி ஆச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக பாருங்கள். இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பீன்ஸ் வடை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி பீன்ஸ் வடையை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.